நீ நினைப்பது எல்லாம் நடக்கப் போகிறது, நிஜமாக மாறப்போகிறது. ஆனால் நீ வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து கற்பனையில் லயித்து எவ்வாறு செயல்பட வேண்டும், எப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும் என அறியாமல் குழம்பி போகிறாய். நீ பல கற்பனைகள் செய்வதும் கனவுகள் காண்பதும் தவறு இல்லைதான். அவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில் நிஜமாக மாற வேண்டும், அவைகளை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதனால்தான் நான் உனக்காக கரும விதியுடன் போராடி கொண்டு இருக்கிறேன். எனவே உன் கனவுகள் நனவாகி நிஜமாக அவற்றை நீ அனுபவித்தால் நானும் அதை கண்டு மகிழ்ச்சி அடைவேன். நீ என் செல்லப்பிள்ளை, பேராசையோடு எதற்கும் ஆசைப்படுபவர் இல்லை. ஆனாலும் நினைத்த விஷயங்கள் விதிவசத்தால் நடக்காமல் போனால் உன் மனம் வேதனைப்படும் அல்லவா? அதை காணும் சக்தியும் மனோபலமும் எனக்கில்லை. எனவே நீ எப்போதும் உண்மையான உலகியல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே பல விஷயங்களை கண்முன் நடக்க செய்கிறேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளும் நிலையில் இல்லாமல் இருக்கிறாய். ஏனென்றால் மாயை என்னும் தோற்றம் உன்னை தன் பக்கம் இழுக்கிறது. எனவே எப்போதும் வெளித்தோற்றத்தையே மட்டும் வைத்து கற்பனையில் லயித்து உன் வாழ்க்கையை நீ வீணடித்து விட வேண்டாம். எல்லாவற்றையும் அப்பா சாயி பாபாவிடம் விட்டுவிடு, அவர் பார்த்துக்கொள்வார். வரும் காலத்தில் உன்னை எல்லா வளங்களோடும் வாழ வைப்பார். உனக்கு எது தேவையோ அதை கொடுத்து சீரோடும் சிறப்போடும் வாழ வைப்பார். இது உறுதி. சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.